ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வரக்கூடிய ஜாதகர்கள் அதிகமாக என்ன விரும்புகிறாங்க, வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரச்சனைகள் வந்து பொருளாதார பிரச்சனை, வேலை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அதாவது கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, திருமணம் எப்போ நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாக வராங்க. இது எல்லா குடும்பத்திலையும் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி இருக்கு. இல்லை எதை வந்து அதிகமாக நான் சொல்லி சில விஷயங்கள், அதாவது ஒரு 100க்கு பெரும்பான்மையான விஷயங்கள் நடந்திருக்கு, வீட்டில் நடந்திருக்கு, அந்த நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு. அப்போ எந்த விதமான பரிகாரம் எதை செஞ்சால், அதாவது அவங்களுக்கு எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், எந்த விதமான தோஷங்கள் இருக்கட்டும், ஆனால் ஒரு பொதுவான பரிகாரங்கள் செஞ்சால் நல்லதுன்னு நினைக்கிறது இல்லையா. உதாரணத்துக்கு வந்து கணவன் மனைவி வீடுகள் ஒன்றாவே இருப்பாங்க, ஆனால் தினந்தோறும் பிரச்சனைகள், கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பிரச்சனை, டெய்லி சண்டை சச்சரவு, விடிஞ்சு எந்திரிச்சா தூங்குற வரைக்கும் பிரச்சனை, வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ளே இல்லாட்டாலும் பிரச்சனை, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த வீட்டில் எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணால் நல்லது, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் இருந்தால் அதை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன அப்படின்னா, நவதானியம் இருக்குங்க இல்லையா, நவதானியம் அதை வந்து உங்கள் சக்தி தகுந்த மாதிரி ஒரு நூறு கிராமோ கால்கிலோவோ வாங்கிக்கிங்க, அரை கிலோ வாங்கிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுங்க, ஒரு மஞ்சள் பையில கட்டிக்கிங்க, ஒரு மஞ்சள் துணியில் ரெண்டாக பிரித்து கட்டிக்கிட்டு இரவு படுக்கும்போது, கணவன் மனைவி இரவு படுக்கும்போது அவங்க தலைமாட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. நவதானியம் கடையில் வாங்குறீங்க, மளிகை கடையிலையோ பழசர கடையிலையோ வாங்குறீங்க, கால் கிலோவோ அரை கிலோவோ உங்கள் சக்தித்த மாதிரி வாங்குறீங்க, ரெண்டாக பிரித்து மஞ்சள் துணியில் கட்டிக்கிட்டு தலையணைக்கு படுக்கக்கூடிய தலையணைக்கு பதிலாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு படுங்க. ஒவ்வொரு மாதமும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அமாவாசை அன்னைக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கலேன், வரக்கூடிய பவுன் அதை இரவு படுத்துட்டு தலையணைக்கு பதிலாக வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே அது பூஜையில் வச்சிடணும், பூஜை ரூமில் வச்சிடணும், பூஜை அறையில் வச்சிடணும். மறுபடியும் எடுக்கிறீங்க, இரவு தலைப்பதில் வச்சுக்கிறீங்க, மறுபடி மறுநாள் காலையில் பூஜையில் வைக்கிறீங்க. இப்படி தினமும் தலைப்பதில் வச்சு படுக்கிறீங்க, மறுநாள் காலையில் பூஜையில் வச்சுருக்கீங்க. இப்படியே அமாவாசையில் ஆரம்பித்தது வரக்கூடிய பௌனம் எனக்கு அதை எடுத்து சிறிதளவு நீர் விட்டு தண்ணீர் விட்டு ஒரு வெள்ளமோ ஜீனியோ கலந்து மிக்சியில் அந்த சப்பாத்தி பதமாக உருண்டையாக பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு அதை பிடிச்சி அதை கொண்டு போய் வெளியில் பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் விஷயம். நீங்கள் உங்கள் சந்தேகம் வரும், பெண்கள் வந்து சில நாட்கள் வந்து தூரமாக இருப்பாங்களே, அந்த நாட்கள் தலையை பதில் வச்சு படுக்க வேண்டாம், அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து வச்சு படுத்துக்குங்க. எது எப்படி இருந்தாலும் சரி சார், பவுன் மணிக்கு முடிஞ்சு மறுபடியும் அப்படின்னா மறுபடியும் பவுன் மணிக்கு வாங்குறீங்க, மஞ்சள் துணியில் கட்டுறீங்க, தலைக்கு பசுல படுக்கிறீங்க, மறுநாள் காலையில் மறுபடியும் பூஜையில் வைக்கிறீங்க, மறுநாள் இரவு எடுத்து தலைக்கு பதில் வச்சுக்கிறீங்க. இதை மாறி மாறி செஞ்சு பௌர்ணமிக்கு ஆரம்பித்தது அமாவாசை அன்னைக்கு அதை மிக்சி வீட்லையோ கிரைண்டர்லையோ விட்டு அரைச்சி சப்பாத்தி பதத்துக்கு பிடிச்சி அதில் வெள்ளைக்கட்டியோ ஜீனியோ சேர்த்து பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்க. வெறுமனையை கொடுத்தா பசுமாட்டு சாப்பிடாது, அதை வெள்ளைக்கட்டி சேர்த்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொடுக்கும்போது சிறிதளவு கொஞ்சோட அகத்திக்கீரையோ வாழைப்பழமோ சேர்த்து அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அப்படி கொடுத்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும், இது நிச்சயம் நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் சொன்ன வரைக்கும் ரொம்ப பேர் குடும்பத்தில் சந்தோஷமா இருக்காங்க, பிரிய கூடிய குடும்பமா இருந்தா கூட இணைஞ்சிருக்காங்க. இது உண்மை, நடக்கும், செஞ்சு பாருங்க. இது ஒரு அருமையான பரிகாரம் சார், நிச்சயம் நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க.